Hello viewers, I am Maitli. In 11th Max Combinatorics and Mathematical Induction Exercise 4.2 order 11th sum namma video la paaka porom. Question paarenga. In how many ways 4 mathematics books, 3 physics books, 2 chemistry books and 1 biology book can be arranged on a shelf so that all the books of the same subject are together? இந்த question வந்து நிறைய பேரை confuse பண்ணிறதுக்கு நிறைய chances உண்டு. என்ன கொடுத்துருக்காங்க, இந்த புக்ஸ் எல்லாம் வந்து சேம் சப்ஜெக்டை அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தாங்க. உடனே வந்து எல்லாருமே வந்து சேம் சப்ஜெக்டை எத்தனை அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு எழுதிடுவாங்க. இப்போ பாருங்கள், மேக்ஸ் புக் வந்து 4 இருக்குது, ஃபிசிக்ஸ் வந்து 3 இருக்குது, கெமிஸ்ட்ரி 2 இருக்குது, பயாலஜி 1 இருக்கா. இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் ஃபுல்லாக எல்லா மேக்ஸ் புக் தான் வைக்க போகிறோம் இல்லையா. அப்போ மேக்ஸ் புக் வச்சுட்டோம், அப்புறம் ஃபிசிக்ஸ் வைக்கிறோம், கெமிஸ்ட்ரி வைக்கிறோம், அப்புறம் பயாலஜி வைக்கிறோம்னா இது ஒரு வே ஆஃப் இதில் அரேஞ்ச் பண்ண முடியும். இன்னொன்று என்ன பண்ணலாம், ஃபிசிக்ஸ் முதல்ல, மேக்ஸ் செகண்டு, தேர்டு கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படி வைக்கலாம். இல்லை கெமிஸ்ட்ரி முதல்ல, ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது 4 ஃபேக்டோரியல் வேஸில் அரேஞ்ச் பண்ண முடியும். இப்போ புக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஃபேக்டோரியல் வேஸில் அரேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் இந்த சம் இப்படி மட்டும் போடக்கூடாது. இப்போ மேக்ஸ் புக்லேயே 4 மேக்ஸ் புக் இருக்கு இல்லையா, மேக்ஸ் 1, மேக்ஸ் 2, மேக்ஸ் 3, மேக்ஸ் 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1, 2, 3, 4 ஆர்டரில் எடுக்கலாம், இல்லை 2, 1, 3, 4ல எடுக்கலாம், இல்லை 3, 4, 1, 2 அப்படின்ற ஆர்டரில் மாற்றி எடுக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக நீங்கள் புக்ஸை மாற்றி வைக்க முடியும்னும் போது நம்ம எல்லாத்துக்குமே போடணும். ஸோ புக்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டு, புக்கோட சப்ஜெக்ட் அரேஞ்ச்மெண்ட் ஒரு வாட்டி போடணும். அது இல்லாமல் மேக்ஸ் மட்டும் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 ஃபேக்டோரியல் வேஸில் வரும், ஃபிசிக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 ஃபேக்டோரியல் வேஸில் வரும், கெமிஸ்ட்ரி மட்டும் 2 ஃபேக்டோரியல் வேஸில் வரும், பயாலஜி மட்டும் பார்த்தீங்கன்னா 1 ஃபேக்டோரியல் வேஸில் வரும். ஸோ த சப்ஜெக்ட் கேன் பி அரேஞ்ச் இன் 4 ஃபேக்டோரியல் வேஸ், மேக்ஸ் புக் கேன் பி அரேஞ்ச் இன் 4 ஃபேக்டோரியல் வேஸ். இதெல்லாம் நீங்கள் வந்து வேர்டிங்ஸில் எழுதிக்கோங்க, நான் ஷார்ட் ஃபார்மில் தான் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ நம் டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் மல்டிப்ளைல பண்ணிடணும். 4 ஃபேக்டோரியல் இன்டூ 4 ஃபேக்டோரியல் இன்டூ 3 ஃபேக்டோரியல் இன்டூ 2 ஃபேக்டோரியல் இன்டூ 1 ஃபேக்டோரியல் போடணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா இன்டூ 1 தான். 4 ஃபேக்டோரியல்னா 4 × 3 × 2 × 1, அதே மாதிரி மறுபடியும் 4 × 3 × 2 × 1 3 × 2 × 2 2 ஃபேக்டோரியல்னா 2 × 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மல்டிப்ளை, 4 × 3 = 12, இது 24 ஆகிடும். திரும்பி மறுபடியும் இன்னொரு 24 இருக்குது, இது 3 × 2 = 6 6 × 2 = 12. ஸோ 24 × 24 × 2 நம்மளுக்கு 12 வருது. ஃபைவ் செவன்டி சிக்ஸ் இன்டூ டுவெல் பண்ணிக்கலாம். 6 × 2 = 12 7 × 2 = 14 15 10 11. ஸோ 576 இதோ டோட்டல் நான் அப்படி கீழே போட்டுக்கிறேன். 2 1 மேலே ஒரு கேரி ஓவர் 1, அப்புறம் 9, அப்புறம் 6. ஸோ 6 9 1 2 வேஸில் நம்ம இதை அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த புக்ஸை பார்த்தீங்கன்னா சேம் சப்ஜெக்டாக வர மாதிரி டுகெதர் வந்து நம்ம 6 9 1 2 வேஸில் அரேஞ்ச் பண்ண முடியும். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.